அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி ஜோதிடர் சொக்கலிங்கம் என்ற சேனல் அதிகரிக்கும் 850க்கும் மேற்பட்ட பேருக்குண்டான பலன்கள் பதிஞ்சிருக்கிறேன். ஸோ என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் விவிடியேஷன்ஸில் பார்த்தா தான் அந்த பேருக்குடையவங்க உங்கள் பேருக்குண்டான பலன்கள் தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பாக அந்த வசந்தகுமாரி அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலையோ சொந்தக்காரங்களையோ நட்பு வட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்க்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் ஜோதிடத்தின் மேல் பற்றுக்கொண்டு நிறைய இடங்களில் விவரம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதி நண்பர்களுக்கும், ஏற்கனவே ஜோதிடத்தை தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதி நண்பர்களுக்கும், இல்லை ஜோதிட பரிகார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமாகவும் துல்லியமாகவும் பலன் சொல்ல உதவும். இல்லை ஜோதிட பரிகார புத்தகங்கள் வசந்தகுமாரி என்ற பேருக்கான 50 வகையான நேமாலஜி பலன்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு புத்திசாலியாக இருப்பீங்க. ரெண்டாவது பாயிண்ட்டு ஒருத்தரை பார்த்த உடனே அவரை பற்றி எடை போடக்கூடிய திறமை உங்கள்கிட்ட உண்டுங்க. மூணாவது பாயிண்ட்டு அழகானவங்களாக இருப்பீங்க. நாலாவது பாயிண்ட் அட்ராக்டிவான தோற்றம் உண்டு. அஞ்சாவது பாயிண்ட்டு ஆடை அலங்கார மேக்கப் பிரியராக இருப்பீங்க. ஆறாவது பாயிண்ட்டு ஆடம்பர பிரியராக இருப்பீங்க. ஏழாவது பாயிண்ட்டு மற்றவங்களை விமர்சனம் செய்யக்கூடிய குணம் உங்கள்கிட்ட உண்டுங்க. எட்டாவது பாயிண்ட்டு நல்லா படிப்பீங்க. ஒன்பதாவது பாயிண்ட்டு நல்ல பேச்சு திறமை உண்டு. பத்தாவது பாயிண்ட்டு நல்ல ஆன்மீக நாட்டம் உங்கள்கிட்ட உண்டுங்க. பதினோராவது பாயிண்ட்டு சிவபக்தராக இருப்பீங்க. பன்னெண்டாவது பாயிண்ட்டு ஜோதிடம் ஆன்மீகத்தெல்லாம் உங்களுக்கு ஆர்வம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். பதிமூணாவது பாயிண்ட்டு நீங்கள் பிறந்திலிருந்து அப்பாவுக்கு ஏதாவது ஹெல்த் பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்குங்க. பதினாலாவது பாயிண்ட் அலைச்சல் விரும்பியாக இருப்பீங்க, ட்ராவல் விரும்பியாக இருப்பீங்க. பதினஞ்சாவது பாயிண்ட் ஸ்கின் எலர்ஜி பிரச்சனை உண்டு. பதினாறாவது பாயிண்ட்டு பூரிய சொத்துக்கள்லாம் வம்பு வழக்கு விலங்க பிரச்சனைகள் உண்டுங்க. பதினேழாவது பாயிண்ட்டு கேஸ் ட்ரபிள் ப்ராப்ளம் உங்களுக்கு உண்டுங்க. பதினெட்டாவது பாயிண்ட் வேலையில் ஒர்க் லோடு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். பத்தொன்பதாவது பாயிண்ட் அப்பா மேலே அதிகமான பாசமும் அவர் லைஃப் மேலே அதிகமான அக்கறையும் வச்சுருப்பீங்க. இருபதாவது பாயிண்ட் அப்பா குடும்பம் வந்து கோவில் கும்பாபிஷேகத்தில் முக்கிய பங்கு வச்ச குடும்பமாக இருக்கும். இருபத்தி ஓராவது பாயிண்ட்டு அப்பாவளி உறவினர்களை வெறுப்பீங்க, சாரி அம்மாவளி உறவினர்களை வெறுப்பீங்க. இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட் கூட இருக்கிறவங்களால் ஏமாற்றப்பட்டு சம்பாதிச்ச பணத்தெல்லாம் இழப்பீங்க. ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும். இருபத்தி மூணாவது பாயிண்ட் எப்போதுமே உங்களுக்கு பணம் குடும்பத்தின் மேலே தான் சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். இருபத்தி நாலாவது பாயிண்ட் குலதெய்வம் போக ஒரு பெண் தேவதைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டுங்க. இருபத்தஞ்சாவது பாயிண்ட் தாய்மாமா வந்து எந்த ஒரு விஷயத்தையும் கௌரவம் பார்ப்பார். இருபத்தி ஆறாவது பாயிண்ட் ஒன்று தாய்மாமன் இருக்க மாட்டார், அப்படியே தாய்மாமன் இருந்தால் அவரால் பிரயோஜனம் இருக்காது. இருபத்தி ஏழாவது பாயிண்ட் கணவர் வழியில் அறுப்பு ஆயுள் இறந்து போனவங்க உண்டு. இருபத்தெட்டாவது பாயிண்ட் எவ்வளோ கடன் பட்டால் அதை அடைச்சிருவீங்க. இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட் வயசு வித்தியாசம் உள்ள கணவர் அமைவார். முப்பதாவது பாயிண்ட் கணவர் வந்து கண்டிஷன் போடுவார். முப்பத்தி ஓராவது பாயிண்ட் சிசேரியன் டெலிவரி உங்களுக்கு ஆகும். முப்பத்தி ரெண்டாவது பாயிண்ட் அழகான கணவர் அமைவார். முப்பத்தி மூணாவது பாயிண்ட் ஸ்வீட்ஸ் விரும்பியாக இருப்பீங்க. முப்பத்தி நாலாவது பாயிண்ட் கணவர் வந்து உங்களுக்கு ஒன்று பக்கத்திலே அமைவார், இல்லை அதிகபட்சம் 40 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளே அமைவார். முப்பத்தஞ்சாவது பாயிண்ட் கணவருடன் சண்டை சச்சரவுகள் உண்டு. முப்பத்தி ஆறாவது பாயிண்ட்டு டீச்சிங் ரைட்டிங் அந்த ஜாப் தான் உங்களுக்கு செட் ஆகும். முப்பத்தி ஏழாவது பாயிண்ட்டு நடக்க போகிறதெல்லாம் முன்னுக்கூட்டி இருக்கக்கூடிய உள்ளுணர்வு உங்கள்கிட்ட உண்டுங்க. முப்பத்தெட்டாவது பாயிண்ட்டு சித்தப்பாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு. முப்பத்தொன்பதாவது பாயிண்ட்டு சொந்தக்காரங்க பகையாவாங்க, சொந்தக்காரங்களை வெறுப்பீங்க. நாற்பதாவது பாயிண்ட்டு கணவர் கூட பிறந்தவங்க ஒருத்தவங்களுடைய மன வாழ்க்கையை பாதிக்கப்பட்டிருக்குங்க. நாற்பத்தி ஓராவது பாயிண்ட்டு உங்களுக்கு சொந்த ஜாதி சொந்த மக்களை விட வேறு ஜாதி வேறு இனத்து மக்கள் தான் உங்களுக்கு ரொம்பவே உதவுவாங்க. நாற்பத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு தடைப்பட்ட தூக்கமாக இருக்கும் உங்களுக்கு. நாற்பத்தி மூணாவது பாயிண்ட்டு கணவருக்கு ஹெல்த் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குங்க. நாற்பத்தி நாலாவது பாயிண்ட் யூட்ரஸ் ப்ராப்ளம் உங்களுக்கு உண்டு. நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட்டு குதிங்கால் வலி பாத வெடிப்பால் அவதிப்படுவீங்க. நாற்பத்தாறாவது பாயிண்ட்டு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. நாற்பத்தேழாவது பாயிண்ட்டு குழந்தை பிறப்பு உங்களுக்கு தாமதமாகும், அதுவே ஆரோக்கியம். நாற்பத்தெட்டாவது பாயிண்ட்டு பெற்ற பிள்ளைகளால் மன வருத்தங்கள் உண்டு. நாற்பத்தொன்பதாவது பாயிண்ட்டு கன்னி உண்டுங்க உங்கள் வீட்டில். கன்னின்னு சொன்னால் அப்பா வழியில் குறைஞ்ச வயசில் இறந்து போன பெண் குழந்தைய தான் கன்னின்னு சொல்லுவோம். ஸோ அது குல தெய்வத்துக்கு சமமான தெய்வங்க. கன்னி தெய்வத்தை மறுபடி வழிபாடு செய்வது எப்படி அப்படிங்கிற வீடியோவே போட்டிருக்கிறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹோம் பேஜில் போய் அந்த வீடியோவை பார்த்து அந்த கன்னி வழிபாடு செஞ்சுக்கோங்க. ஐம்பதாவது பாயிண்ட்டு உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம், முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம், இந்த ஜென்மத்தை அர்பாலிக்கு நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மீனாட்சி.